ஜனக மகாராஜா ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு அப்போது ஒரு கனவு வந்தது. அதில் அவர் ஒரு பிச்சைக்காரனாக மிகவும் சிரமப்படுவது போல் ஒரு கனவு. அழுக்கேறிய கந்தல் ஆடைகள், தள்ளாடும் நடை, மெலிந்த உடல், பிசுபிசு பேரிய தலைமுடி, பேன் பிடித்த தாடி, அழுக்கான தகர குவளை, பிச்சை கேட்டு நீளும் கரங்கள், சத்திரத்தில் சாப்பாடு கிடைக்கவில்லை, வேறு யாரும் சாப்பாடு போடவில்லை, கதறி அழுகிறார், நாய்கள் அவரை பார்த்து குறைக்கின்றன, தெருவில் போகும் ஒருவர் ஒரு பழத்தை அவர் பிச்சை பாத்திரத்தில் போடுகிறார், அதை ஆவலோடு சாப்பிட முனையும் போது ஒரு நாய் வந்து தட்டிவிடுகிறது. ஜனகர் தேம்பி தேம்பி அழுகிறார். கனவில் அவர் படாத பாடுபட்டு துன்பப்பட்டார். அப்போது அது கனவு போலவே அவருக்கு தெரியவில்லை, நிஜம் போலவே இருந்தது. திடுக்கிட்டு நாராயணா என்று அலறினார். கண்விழித்தார். கண்விழித்து பார்த்தால் எல்லாம் மாறியிருந்தது. சப்பர மஞ்சம், மெல்லிய விளக்கொளி, நறுமணம், கைகளில் சந்தனம், விரல்களில் மோதிரம், மார்பில் தங்கச்சங்கிலி. சில வினாடி முன்பு பிச்சைக்காரராக இருந்தவர் இப்போது மன்னராக இருந்தார். இது தொடர்ந்து பல நாட்களாக நடந்து கொண்டே இருந்தது. அவர் தினசரி இரவு தூங்கும் போது கனவில் பிச்சைக்காரனாகி படாத பாடுபடுவார். பகலில் எழுந்தால் மன்னனாக சகல சுகபோகங்களுடன் இருப்பார். ஜனகருக்கு ஒரு பெரும் சந்தேகம் உதித்தது. நான் மன்னனாக இருந்து பிச்சைக்காரனாக இருப்பது போல் கனவு கண்டேனா, அல்லது பிச்சைக்காரனாக இருந்து இப்போது மன்னராக இருப்பது போல் கனவு காண்கிறேனா என சந்தேகம் வந்துவிட்டது. மந்திரி, ராஜகுரு என பலரிடம் கேட்டு பார்த்தார். யாருக்கும் பதில் தெரியவில்லை. அந்த சந்தேகம் அவர் மனதை அரித்து கொண்டே இருந்தது. நான் பிச்சைக்காரனா மன்னனா என்று அவர் கேள்வி கேட்டு கொண்டே இருந்தார். பிறகு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தமது சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு பெரும் பரிசை அளிப்பதாக சொன்னார். நாட்டில் இருந்த வித்வான்கள் எல்லோரும் வந்தனர். தூர தேசத்திலிருந்து பண்டிதர்கள், முனிவர்கள், வேத விற்பன்னர்கள் என எல்லோரும் வந்தனர். யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. வெளியூரிலிருந்து விதேக நாட்டுக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் பெயர் அஷ்டாவக்ரர், மாபெரும் ஞானி. அவர் உடல் எட்டு கோணலாக வளைந்திருக்கும். ஏனென்றால் அவர் தம் அன்னையின் வயிற்றில் இருந்த போது முறையாக படிக்காத தன் தகப்பன் தப்பு தப்பாக வேத மந்திரங்களை சொல்வதை கேட்டு பொறுத்து கொள்ள முடியாமல் கருவில் இருந்த குழந்தை உடலை முறுக்கி கொண்டது. இதனால் குழந்தையின் உடல் எட்டு விதமான கோணல்கள் கொண்டதாக ஆனது. எனவே அஷ்டாவக்ரன் என்று பெயர். ஜனகரின் கேள்வியை அறிந்த அஷ்டாவக்ர மகரிஷி ஜனகரின் அவைக்கு சென்றார். பண்டிதர்களின் பெருங்கூட்டம் அவையில் இருந்தது. யாருக்கும் பதில் தெரியவில்லை. என் கேள்விக்கு பதில் சொல்ல ஆளே இல்லையா என ஜனகர் வேதனையுடன் கேட்டார். நான் சொல்கிறேன் என்றார் அஷ்டாவக்ரர். அரசவை முழுக்க அவரை திரும்பி பார்த்தது. அவரை பார்த்த மறுவினாடியே பண்டிதர்கள் சிரிக்க துவங்கிவிட்டனர். குள்ளமாக, கருப்பாக, என் கோணலாக வளைந்த உடலை வைத்துக் கொண்டு ஒருவர் சபைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். சிரிப்பொலி அடங்கும் வரை அஷ்டாவக்ரர் மௌனமாக நின்றார். என் கேள்விக்கு பதில் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று ஜனகர் ஆவலுடன் கேட்டார். சொல்கிறேன், அதற்கு முன் சபையில் இருக்கும் தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடைக்காரர்களையும் வெளியே அனுப்புங்கள் என்றார் அஷ்டாவக்ரர். என்ன சொல்கிறீர்கள்? இது பண்டிதர்களின் சபை. இங்கு எந்த கசாப்பு கடைக்காரனும் தோல் வியாபாரியும் இல்லை என்றார் ஜனகர். இங்கு பண்டிதன் என யாரும் இல்லை. இங்கிருப்போர் அனைவரும் கசாப்பு கடைக்காரர்களும் தோல் வியாபாரிகளும் தான் என்றார் அஷ்டாவக்ரர். சபை முழுக்க கொதித்தெழுந்தது. என்ன திமிர் இந்த குரங்கனுக்கு என்று சப்தமிட்டார் ராஜகுரு. வேதம் கச்ச பண்டிதர்களை இழிவுபடுத்தி இவனை கழுவிலேச்சுங்கள் என்று அனைவரும் கூச்சலிட்டனர். ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று பரிவுடன் கேட்டார் ஜனகர். கச்சரிந்த பண்டிதர்களை கசாப்பு கடைக்காரன் என்று சொல்லலாமா என்று கேட்டார். உரத்த குரலில் அஷ்டாவக்ரர் பதில் சொன்னார். ஓ மன்னா, உன் கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் என்று சொன்னேன். சபை முழுக்க என்னை பார்த்து சிரித்தது. ஏன் சிரித்தார்கள்? என் குறைவான ஞானத்தை கண்டு சிரித்தார்களா? நான் தவறாக சொன்ன விளக்கத்தை கண்டு சிரித்தார்களா? இல்லை, இது எதை கண்டும் அவர்கள் சிரிக்கவில்லை. என் உருவத்தை பார்த்து சிரித்தார்கள். என் தோளின் நிறத்தை வைத்து, என் உடலின் உருவத்தை வைத்து இவர்கள் என்னை, என் அறிவை மதிப்பிட்டார்கள். என் தோளை வைத்து என் மதிப்பை நிர்ணயிக்கும் இவர்கள் தோல் வியாபாரிகள் தானே? தோல் வியாபாரி தான் தோளின் நிறத்தை வைத்து ஆட்டு தோலுக்கு விலை போடுவான். கசாப்பு கடைக்காரன் தான் ஆட்டின் உருவத்தை வைத்து ஆட்டுக்கு மதிப்பு போடுவான். இவர்களும் என்னை அப்படித்தான் மதிப்பிட்டார்கள். அதனால் தான் இவர்களை தோல் வியாபாரி என்றேன். பண்டிதர்கள் இருக்க வேண்டிய சபையில் தோல் வியாபாரிகளுக்கு என்ன வேலை? அதனால் தான் இவர்களை வெளியே போக சொன்னேன் என்றார் அஷ்டாவக்ரர். அவமானமடைந்த பண்டிதர்கள் தலை குனிந்து சபையை விட்டு வெளியேறினார்கள். வந்தவர் மகா ஞானி என ஜனகரும் அறிந்தார். மகா பணிவுடன் அவர் காலடியில் அமர்ந்து தன் சந்தேகத்துக்கு விடைகேட்டு தெரிந்து கொண்டார். ஜனகருக்கு அஷ்டாவக்ர சொன்ன அந்த உபதேசம் அஷ்டாவக்ர கீதை என்ற பெயருடன் விளங்குகிறது. அந்த உபதேசத்தை பெற்ற ஜனகர் அன்று முதல் மகா ஞானியாகிவிட்டார். ஜனகரின் சந்தேகம் தீர்த்த அந்த மகரிஷியின் விளக்கம் என்ன? தூங்கினப்போ கண்டதும் கனவுதான். இப்போ நீ வாழும் வாழ்வும் கனவுதான்.
உன்னோட ராஜா வாழ்வும் பிச்சைக்கார வாழ்வும் ரெண்டும் உண்மையில்லை. ராஜாவா இருக்கிறப்ப சந்தோஷப்படாதே, தூங்குறப்ப அந்த சந்தோஷம் போயிடும். பிச்சைக்காரனாக இருக்கிறப்போ வருத்தப்படாத, முழிச்சா அந்த வருத்தம் மறைஞ்சிடும். கனவின் அனுபவம் விழிப்பில் பொய்யாகி விடுகிறது. விழிப்பின் அனுபவம் விழிப்பை தாண்டிய நிலையில் பொய்யாகி விடுகிறது. ஜனகனின் முகத்தில் தெளிவு. எந்த நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கு கத்துக்க, இந்த வாழ்க்கை நிலையில்லாதது என்றார். உலகினில் எதுவும் நிரந்தரமில்லை கடவுளை தவிர. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.